ஆட்டம் புதுசு ஆளும் புதுசு. கமல் இருக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னு பார்த்தா தான் தெரியும். மோஸ்ட்லி அவங்க பேசுறது எல்லாமே கொஞ்சம் மோட்டிவேஷனலாம் பேசுவாங்க, அதனால நடத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல பெட்டரால ஆண்டவர் தான். கமல் கூட நல்லதா இருந்துச்சு, ஆனா இப்போ விஜய் சேதுபதி இன்னும் சூப்பரா எடுத்துட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. நம்பிக்கையா சொல்றாரு, எல்லாருக்கும் கரெக்டான தீர்ப்பு கொடுக்குறேன்னு. அப்போ நம்பிக்கை தான். இல்ல அந்த அளவுக்கு சொல்லிட முடியாது, இதுல குட் கேரக்டராக பண்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் போனாதான் தெரியும். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு, இனிமே அவர் பேச பேசதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சோ கமல் சார் மாதிரி இல்லாம இவரு அவருடைய பாணியில நல்லா பண்ணுவாருன்ற ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஆடியன்ஸ் பக்கமா இருக்க மாட்டாரு, ஜட்ஜஸா வந்து என்ன ஒரு தீர்ப்பு என்னவோ அதை கரெக்டா கொடுத்துட்டு போயிடும். நீ தானே ஸ்டார்ட், அதுக்காகவே நாங்க வரவேணும் தான் நினைச்சோம், வருதுன்னு தான் சொல்லிட்டு வந்தோம். இப்ப கூட பாத்துட்டு தான் வந்தோம். சரி எல்லாம் வந்து இனிமேதான் வருவாங்க, சரி நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போலான்னு பார்க்க இருக்க வந்தோம். கமல் சார் நல்லா இருக்கும். கமல் சாரும் விஜய் சேதுபதி ஒன்னும் சலிச்சவர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போது கிளம்பிடும், பாக்கலையா? போகணும், ஆன்லைன்ல பாத்துருவோம். அடுத்த சீசன்ல எப்படி வரான்னு பாக்கலாம். ஹாய் ஹலோ சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் அனிதா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் சுவாரஸ்யமாக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி, எஸ் த கிராண்ட் ஓப்பனிங் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8. அதை பற்றி தான் பேச போகிறோம். அவங்களோட ரிவ்யூஸ், அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நம்ம பப்ளிக்கிட்ட போய் பேசலாம் வாங்க. இப்போ என்ன சீசன் போயிட்டுருக்கு சிஸ்டர்? சீசன் 8 போகுது. அதில் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. சரி, அவர் வந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹலோ சிஸ்டர், நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்போம். என்ன சீசன் போயிட்டு இருக்கு தெரியுமா? சீசன் 8 போகுது. ஓகே, இப்ப யார் ஹோஸ்ட் பண்றாங்க சொல்லுங்க. விஜய் சேதுபதி. உங்களுக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆமா. ஓகே, நம்ம கமல் சார் பாத்துட்டு பிக் பாஸ் இப்ப விஜய் சேதுபதி வந்திருக்காங்க, அதை பத்தி உங்களோட என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? எப்படி பிக் பாஸ் நல்லா போகுமா? நல்லா போகும். அதை விட இது நல்லா போகுமா? அதை விட நல்லா போகுமான்னு சொல்ல முடியாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் போகும். கமல் சாரும் விஜய் சேதுபதிக்கு ஒன்றும் சலிச்சவர் கிடையாது. ஓகே, ஸோ ரெண்டுமே நல்லா தான் போகும். இப்போ பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் வராங்க. இப்போ நீங்களா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்களா? இல்லை, ஆசைப்படல. ஆசைப்படலையா? சரி, ஓகே. நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்களா? பார்க்குறீங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளோதான். ஹலோ சிஸ்டர், பிக் பாஸ் பார்ப்பீங்களா நீங்கள்? பார்ப்போம். இப்போ என்ன சீசன் போயிட்டு இருக்க சொல்ல முடியும்? 8 போகுது. இப்போ யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க? விஜய் சேதுபதி. பிடிக்குமா விஜய் சேதுபதி? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவே பார்ப்போம் பிக் பாஸ். அவருக்காகவே பார்க்குறீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இப்போ பிக் பாஸில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு, அவர் ஃபிலிமில் நடிக்கிற மாதிரி குட் கேரக்டர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பிக் பாஸில் அந்த மாதிரி இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பார் தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா அட்வென்ச்சர்ஸ்லேயே பார்த்துட்டோம் நாங்கள். அவர் நல்லா ஒரு இதுவாக போல்டாக பேசுகிறாரு, அதே மாதிரி இதுவும் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ இதில் அவர் வேறு கேரக்டர் மாதிரி மாறினா எப்படி நீங்கள் எதிர்பார்த்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை, நல்லா இருக்காது. ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காது. எதிர்பார்த்து கிடைக்காது. இப்போ பிக் பாஸில் பார்த்தா வேறு செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் வராங்க. இப்போ உங்களுக்கு பிக் பாஸ் போகணுன்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்குதா? இருந்தாலும் இருக்குதா? ஆசை இருக்கு. பிக் பாஸ்ல போகணும்னு ஆசை இருக்கு. நீங்க தொடர்ந்து பாக்குறீங்களா பிக் பாஸ் பாக்குறீங்களா? சீசன் 1 ல இருந்து 8 வரைக்கும் பாக்குறீங்க. என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போது கிளம்பிடும். பாக்கலையா? போகணும், ஆன்லைன்ல பாத்துறோம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. பிக் பாஸ் ஃபேமிலி பாக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சேதுபதி சார் வந்தது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா தான் ஃபீல் பண்றேன். கமல் சார் விட? கமல் சார் விட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவரோட பேச்சு, அவரோட ஸ்டைல், கமல் இருக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆரம்பத்தில் முதல் நாள் பார்ப்பேன், இன்ட்ரோடியூசிங் பண்றாங்கல்ல எல்லா ஆக்டர்ஸ் நம்ம வருவர்ஸ் எல்லாரையும், அப்போ பார்ப்பேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது இல்லாம அவர் ஒரு ஸ்பீக் கொடுப்பாரு, இவங்க பேசுவாங்க, ஒரு நல்லா இருக்கும். அதனால் இடையில 9 மணிக்கு ஸ்டார்டிங் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் டியூட்டிக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் டைம் இருந்தால் பார்ப்பேன், இல்லைனா மறுநாள் காலையில் கொஞ்சம் டைம் இருந்தால் பார்ப்பேன். நான் 11 மணிக்கு தான் போவேன் டியூட்டிங்கு, அப்போ பார்ப்பேன். ஒரு ஆள் சீசன் போது சொல்ல முடியுமா? 8. இப்போ யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா பிக் பாஸ்? அதான் இவர், நம்ம பேர் வரலையே, நல்ல ஃபேமஸ் விஜய் சேதுபதி தான் பண்ணுறாரு. ஏற்கனவே பாலா இதற்கு தான் படமா, இன்னும் ஒரு பால இதுன்னு ஒரு படம் நடித்தார், அதுலேருந்து அவர் கொஞ்சம் ஆக்டர்ஸ் பொதுவாக எல்லாருமே பிடிக்கும். எல்லாமே கஷ்டப்படுற வேலை தானேங்க. இப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா தான் தெரியும். ஆனால் அவர் வந்து ஆட்டம் புதுசு ஆளும் புதுசுன்னு போடுறாங்க சீரியலில், நல்லாயிருக்கும். பொதுவாக விஜய் டிவியே எல்லாமே சீரியல்ஸ், மற்றபடி இது அந்த நாடகங்கள்
எல்லாமே ஒரு அழகு புரியும். பிக் பாஸ் சீசன் பாத்தீங்கன்னா கமல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, இப்போ விஜய் சேதுபதி சார் பண்றாங்க. ஆமா, இப்ப அத பத்தி நீங்க என்ன, அது எப்படி இருக்கும், எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படின்னு கேட்டா ஆளு புதுசு, இவர் ஸ்பீச் வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்பிரஷன், மறுபடியும் ஆள் பேசுறது செய்யறது எல்லாம் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் நல்லா கொடுப்பார். படத்துலையும் சரி இதுலையும் சரி, இனிமே பார்த்தா தான் தெரியும் அவர் எப்படி பண்றாருன்னு சொல்லி. ஆனா நல்லா இருக்கும். ஓகே, நான் தாராளமா போவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசை இருக்கு, டைம் கிடைச்சா தாராளமா போவேன். பிக் பாஸ் பாப்பீங்களா? என்ன சீசன் போயிட்டு இருக்கு? 8 இப்போ யார் ஹோஸ்ட் பண்றாங்க தெரியுமா? விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் பிடிக்குமா? ஆ, ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்குமா? சரி, இப்போ அவர் வந்து பிக் பாஸ்ல வர்றாருல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நல்லாவே போகும். நல்லாவே ஃபர்ஸ்ட் இருந்த மோஸ்ட்லி அவங்க பேசுறது எல்லாமே கொஞ்சம் மோட்டிவேஷனலாக பேசுவாங்க, அது நல்லா நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? சரி, இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு தானே ஸ்டார்ட். அதுக்காகவே நாங்கள் வரவேணான்னு தான் நினைச்சோம், வருதுன்னு தான் சொல்லிட்டு வந்தோம். சும்மா வந்துட்டு சரி ஆன்லைன்ல போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ உங்களை பிக் பாஸ்ல விட்டா நீங்க போவீங்களா? ஆசை இருக்கா உங்களுக்கு? ஓகே, நீங்க பிக் பாஸ்ல பாப்பீங்களா? ஆ, பாப்பேன். என்ன சீசன் போகுது இப்ப? ஓ, 8 நினைக்கிறேன். யார் அதை ஹோஸ்ட் பண்றாங்க தெரியுமா? ஆ, தெரியும். சேதுபதி. விஜய் சேதுபதி சார். உங்களுக்கு விஜய் சேதுபதினா பிடிக்குமா? ஆ, பிடிக்கும். பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ கமல் பழைய சீசனுக்கோ இப்போ நியூ சீசனுக்கோ என்ன, எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சரி, விஜய் சேதுபதிக்காக பல நினை அவர் நல்லா பேசுவார், நல்லா கொஸ்டின் பட்டு பட்டுனு கேட்பார். அவர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ விஜய் பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் தான் போகிறாங்க. இப்போ நீங்கள் போகணும் ஆசைப்படுறீங்களா பிக் பாஸில்? நான் செலிப்ரிட்டி இல்லையே. செலிப்ரிட்டி தான் போகிறாங்க. நம்மள மாதிரி நார்மல் பர்சனும் போகணும்னு ஆசைப்படுவோம்ல, அவங்கள மாதிரி நம்மளும் போகணும்னு ஆசைப்படுவோம்ல. அந்த மாதிரி உங்களை விட்டால் நீங்கள் போவீங்களா? இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எப்படி இருக்கும், கமலை விட நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி போகும்? இல்லை, பெட்டரால ஆண்டவர் ஆண்டவர் தான். ஆனால் இவர் கொஞ்சம் அது அளவுக்கு ஈடு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிக் பாஸில் பார்ப்பீங்களா? பார்ப்போம் பார்ப்போம். என்ன சீசன் போகுது சொல்லுங்க? 8 போயிட்டு. இது இப்போ பிக் பாஸ் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க சொல்ல முடியுமா? விஜய் சேதுபதி. விஜய் சேவை சார் பிடிக்குமா? பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், நல்லா நடிப்பார் படங்கள். ஓகே சிஸ்டர், இப்போ கமல் சார் இருந்ததுக்கும் இப்போ விஜய் சேவை சாருக்கும் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கமல் கூட நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ விஜய் சேதுபதி இன்னும் சூப்பராக எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ விஜய் சேவை சார் வந்து நம்ம படத்தில் குட் கேரக்டராக பார்க்குறோம்ல, இப்போ அதே போல் இதில் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இருப்பாரு, நினைக்கிறீங்களா? நம்பிக்கையா சொல்றாரு, எல்லாருக்கும் கரெக்டான தீர்ப்பு கொடுக்குறேன்னு. அப்போ நம்பிக்கை தானே. அவர் மாறிட்டாருன்னா உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? மாற மாட்டாருன்னு நம்பிக்கலாம். இல்லை இல்லை, பார்ப்போம். பிக் பாஸ் எல்லாம் பார்ப்போம், பிடிக்கும், அதனால பார்ப்போம். இப்போ செலிபிரிட்டிலாம் வந்துட்டு பிக் பாஸில் அவங்கள தான் போடுறாங்க, உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ உங்களால் அனுப்ப நீங்கள் போவீங்களா? பிடிக்குமா? அதெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் அலோட் கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே ஓகே. பிக் பாஸில் பார்க்குறீங்க? கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக பார்க்குறீங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா? இன்றைக்கி தெரியும், இன்றைக்கி தான் இன்ட்ரடக்ஷன். பார்க்கலீங்களா? ஆ, பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் வெளியில் வர வேண்டியதாக இருந்துச்சு. கெஸ்ட் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க சொல்ல முடியுமா? ஆ, விஜய் சேதுபதி சார் பண்ணுறாங்க. பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து பார்க்குறீங்களா? ஆ, தொடர்ந்து பார்க்குறோம். சரி, இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா குட் கேரக்டராக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம். இப்போ இது உள்ளே அவர் குட் கேரக்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்ட். அது எப்படி, எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்தளவுக்கு சொல்லிட முடியாது. இதில் குட் கேரக்டராக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் போனால் தான் தெரியும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, இனிமேல் அவர் பேச பேச தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ உள்ளே போய் ஒரு கேரக்டர் லைட்டாக மாறுச்சுன்னா உங்களோட கருத்து எப்படி இருக்கும்? பார்ப்பீங்களா? அப்படி இல்லை, மாறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கமல் சார் மாதிரி பண்ணுவாருன்ற ஒரு இது இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது. போவீங்களா சாரை போய் பார்த்தீங்களா? பிக் பாஸ்க்குள்ளே போகிற அளவுக்குலாம் நம்மளால முடியாது, பட் சாரை பார்க்கணும்னு ஆசை இருக்குது. அவருடைய இருந்தாதான் நல்லா இருக்கும், அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஸோ கமல் சார் மாதிரி இல்லாமல் இவர் அவருடைய பாணியில் நல்லா பண்ணுவாருன்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ கமல் சார் இருந்ததுக்கும் பிக் பாஸில் இப்போ சார் விஜய் சேதுபதி சார் போயிருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இவர் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தா அதை உள்வாங்கி பண்ணுவார், அவருக்கான கொடுத்து அந்த வேலையை சிறப்பாக பண்ணுவார். பண்ணுவார், எதிர்பார்க்க? ஆமாம், கண்டிப்பாக பண்ணுவார். அவர் வந்து ஆடியன்ஸ் பக்கமாக இருக்க மாட்டார், ஜட்ஜஸாக வந்து இது என்ன ஒரு தீர்ப்பு என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவார். அங்கே உள்ளே போயிட்டு அவர் லைட்டாக அப்படி கொஞ்சம் அப்படி ஆகிட்டார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா நிறைய படம் பண்ணியிருக்காரு, அவருடைய ஆக்டிங் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி தான், அதனால் அவர் நல்லா தாராளமாக பண்ணுவார், அதனால் ஒன்றும் பிரச்சனை.
நேர்மையாக தான் இருக்கணும் இருக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த சீசனில் அவர் வர முடியும். ஏன்னா இது வந்து கமல் சாருக்கு அப்புறம் இவர் கிடைச்ச ஒரு ஆக்ஷன்ன்றது சீசன்றதுனால அவர் அதுக்கு தக்க வச்சுப்பார், நல்லா பண்ணுவார். சரி, இப்போ பிக் பாஸில் வந்து எல்லாம் செலிபிரிட்டிஸ் தான் போகிறாங்க, நம்மளால போக முடியல. இப்போ நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் போவீங்களா? வந்தால் போகலாம். சேதுபதி சாரில் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. பிக் பாஸ் பார்ப்பீங்களா சார்? பார்ப்பேன். எப்படி சீசன் ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்பீங்களா? 7 வந்து பார்த்துருக்கேன். சையத் விஜய் சேதுபதி சார் பார்க்கணும். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு தான் ஸ்டார்ட், 6:00. பார்க்கலையா? பார்க்கணும். இந்த குழந்தைய பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கிறதுனால பார்க்கலாம். நான் பார்க்கணும். விஜய் சேதுபதி என்ன பிடிக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக பிடிக்கும், நிறைய மூவிஸ் நல்லா பண்ணியிருக்காரு. சரி, அவர் மூவிஸில் பண்ணுற கேரக்டர் அந்த குட் கேரக்டராகவே இப்போ உள்ள பிக் பாஸில் கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணுவார். இல்லை அவர் அவர் லைட்டாக சேஞ்ச் வச்சுனா என்ன பண்ணுவீங்க அவர்? இல்லை கண்டிப்பாக வாய்ப்பில் நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு அவர். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன வாய்ஸ் கரெக்டாக பண்ணுறாரோ அதே எங்கேயும் கரெக்டாக பண்ணுவார்ன்ற எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் வந்து இது ஆக மாட்டார், மிஸ்யூஸ் ஆக மாட்டார், கரெக்டாக இருப்பார்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி, இப்போ செலிபிரிட்டிஸ் தான் உள்ள பிக் பாஸ்க்குள்ளே போகிறாங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நீங்கள் போவீங்களா? போகலாம். பட்டு உள்ளே இருக்கிறதுக்குள்ள விஜய் சேதுபதி சாரை பார்க்க வேணாலும் போகலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.